திருச்சியில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் கள்ளிக்குடியில் கட்டப்பட்ட மொத்த விற்பனை காய்கறி சந்தையில் மீண்டும் கடைகள் திறக்கப்பட்டு விற்பனை தொடங்கியுள்ளது. திருச்சி மாநகரில் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க காந்தி சந்தைக்கு மாற்றாக திருச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் கள்ளிக்குடியில் கடந்த 2014 ஆண்டு மாண்புமிகு அம்மாவின் சீரிய முயற்சியால் 77 கோடி ரூபாய் மதிப்பில் 10 ஏக்கரில் 830 கடைகளை கொண்ட காய்கறி, பழங்கள், மலர்களுக்கான மொத்த விற்பனை சந்தை கட்ட அடிக்கல் நாட்டப்பட்டது. பின்னர் கடந்த 2017 ஆண்டு வெறும் கண் துடைப்புக்காக கள்ளிக்குடி வணிக வளாகம் திறக்கப்பட்டது. ஆட்சியாளர்களின் நிர்வாக திறமையின்மையால் கடந்த 3 ஆண்டுகளாக இந்த வளாகம் முடங்கி போனது. கொரோனா காலகட்டத்தில் ஆங்காங்கே தற்காலிக சந்தைகள் ஏற்படுத்தப்பட்டு பொதுமக்கள் காய்கறி வாங்கி செல்ல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்ட சூழலில் மாண்புமிகு அம்மா அடிக்கல் நாட்டிய கள்ளிக்குடி காய்கறி சந்தையில் விற்பனைக்கு அனுமதிக்க விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். இதையடுத்து மாவட்ட ஆட்சியர் மற்றும் வேளாண் விற்பனை குழு வழிகாட்டுதலின்படி திருச்சி மாவட்ட மனிதவள சங்கம் மற்றும் விவசாயிகள் சார்பில் கள்ளிக்குடி காய்கறி சந்தையில் இன்று முதல் கடைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு காய்கறி, பூ மற்றும் பழங்கள் விற்பனை தொடங்கியது. அம்மா அவர்களால் ஸ்ரீரங்கம் தொகுதியில் பல கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட இந்த வளாகம் தற்போது உள்ள அரசால் வீணடிக்கப்பட்டு திறக்காமல் இருந்தது. தற்பொழுது நமது விவசாயிகள் குழுக்கள் பலர் ஒன்று சேர்ந்து இந்த மார்க்கெட்டை திறப்பதற்காக போராடி வந்தனர். தற்போது அதுக்கு விடிவு காலம் பிறந்திருக்கிறது என்று நினைக்கிறோம். ஸ்ரீரங்கம் தொகுதியில் அம்மா நின்று வெற்றி பெற்றதுக்கு பிறகு ஏகப்பட்ட திட்டங்களை கொண்டு வந்தாங்க. அதில் ஒன்று இந்த விவசாயிகளுக்கும் ஒரு மாபெரும் ஒரு வரப்பிரசாதமாக அந்த கள்ளிக்குடி மார்க்கெட்டை கொண்டு வந்தாங்க. இது கடந்த காலங்களாக வந்து ஒரு ஒருங்குமுனை இல்லாமல் இது வந்து திறக்க முடியாமல் இருந்தது, சூழ்நிலைகள் இருந்தது. இப்போ வந்து இன்றைக்கி திறந்திருக்கிறது வந்து விவசாயிகளிலிருந்து வாங்கக்கூடிய வியாபாரிகளிலிருந்து எல்லாரும் இன்றைக்கி வரவேற்கத்தக்கப்படு மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக வந்து காய்கறிகள் வாங்கிட்டு பூக்கள் வாங்கிக்கிட்டு எல்லாம் சென்றுக்கிட்டு இருக்காங்க.